ஒரு பைத்தியம் இருக்குதுன்னு வைங்களேன், சரி அது தான் பைத்தியமா இருக்கும். அதே என்ன பார்த்து சொல்றீங்க? நார்த்தங்காவுக்கு போட்ட உப்பும் நாத்தனாருக்கு செய்கின்ற சீரும் ஒரு நாளும் கெட்டு போவதில்லை. நடுவர்களே, அது திரும்ப நம்மளுக்கு தானே வரும். நம்ம வீட்டில் ஒரு பொம்பளை பிள்ளை பிறந்து அவங்க வீட்டுக்கு கெட்டி கொடுக்கும் போது அப்படியே தள்ளி விட்டுறலாம்ல, ஏற்கனவே எங்க 16 பவுன் உங்க வீட்டில் இருக்கு அப்படின்னு. ஒரு ட்ரங்க் பட்டியோட வருகின்ற மருமகள் தான் அந்த வீட்டை தீப்பட்டி மாதிரி தனித்தனியா பிரிச்சு எடுத்துட்டு போறான். இல்லங்கள் கலங்குவதற்கு காரணம் மாமியாரா மருமகளா, இதுதானே தலைப்பு. அவங்க இப்படி கிஸ்டீரியா பேஷண்ட் மாதிரி இந்த கத்து கத்திட்டு போறாங்க, பாதிக்கப்பட்டிருக்காங்கம்மா. ஓ, ஒரு பைத்தியம் இருக்குதுன்னு வைங்களேன், சரி அது தான் பைத்தியமா இருக்கும். அதே என்ன பார்த்து சொல்றீங்க? அவங்கள பார்த்து சொன்னா அவங்க உண்மையை கண்டுபிடிச்சிருவாங்க இல்லையா, அதனால அது தான் பைத்தியங்கிறத உணராம நல்லா வாழ்ந்துகிட்டு இருக்கிறவங்களெல்லாம் நீ பைத்தியம் நீ பைத்தியம்னு சொல்லும். சொல்லும் அது மாதிரி சில பேர் பேசுகிறாங்கன்னு வைங்களேன், நம்ம யாரையும் குறிப்பிட்டு சொல்ல வரல. சொன்னாங்க இந்த மாமியாராக இருக்கிறவங்க வந்து அவள் மூக்குத்தி கூட இல்லாமல் வந்திருப்பாளாம், ஆனால் இவங்க கை நிறைய வளையல் போடணும், காது நிறைய தோடு போடணும், கழுத்து நிறைய செயின் போடணும்னு ஒரு மாமியார் ஆசைப்படுறாங்களாம். ஆசைப்படுறாங்க, ஆமாம், நீங்கள் போடணும்னு தான் ஆசைப்படுறாங்களே தவிர எந்த மாமியாராவது நீங்கள் போட்டு வந்த நகையை எடுத்து தாம் போட்டுக்கொள்கிறார்களா, தான் என்னுடைய கேள்வி. எந்த மாமியாராவது 100 பவுன் போட்டு மருமக வரணும்னு ஆசைப்படுறாங்க, சரி வந்த மருமக போட்டிருக்க நகையெல்லாம் கழட்டி தாம் போட்டுட்டு தெருவில் அலைஞ்ச மாமியாரை பார்த்துருக்கீங்களா? கவிதா ஜவர் அவர்களே, தாம் போட்டுக்காமல் இருக்கலாம், தன் வீட்டில் இருக்கின்ற பெண்களுக்கு போடும்படியாக ஒரு சூழ்நிலை உருவாக்கலாம் இல்லையா? தப்பு இல்லைங்க, தப்பு இல்லை, தப்பு கிடையாது. நீங்க என்ன பேசுறீங்க? நார்த்தங்காவுக்கு போட்ட உப்பும் நாத்தனாருக்கு செய்கின்ற சீரும் ஒரு நாளும் கெட்டு போவதில்லை. நடுவர்களே, அது திரும்ப நம்மளுக்கு தானே வரும். நம்ம வீட்டில் ஒரு பொம்பளை பிள்ளை பிறந்து அவங்க வீட்டுக்கு கெட்டி கொடுக்கும் போது அப்படியே தள்ளி விட்டுறலாம்ல, ஏற்கனவே எங்க 16 பவுன் உங்க வீட்டில் இருக்கு அப்படின்னு. புரிஞ்சுக்காம பேசுறீங்க. நான் தான் ஒரு காலத்துல ஒரு மூக்குத்தி கூட இல்லாம இந்த வீதியில வந்தேன், நான் எனக்கு வரக்கூடிய மருமகள் ஒரு மகாராணி போல வர வேண்டும் என்று உங்க அம்மாவை விட அதிகமாக ஆசைப்படுபவளுக்கு பெயர் தான் மாமியார். நீங்க புரிஞ்சுக்கணும், இவங்களுக்குலாம் அம்மா அப்பா மேல நிறைய பாசம் இருக்குதான். இப்ப உங்க வீட்டுல இருந்துக்க வேண்டியதானே, எது கல்யாணம் ஆகி போறீங்க? அம்மா அப்பா மேல பாசம் இருந்தா என் திருமணமே வேண்டான்னு அம்மா அப்பா வீட்லயே இருந்துக்கோங்கம்மா, எதுக்கு திருமணமாகி வர்றீங்க? சரி, ஒரு பெண்ணாக பிறந்தவள் ஒரு புகுந்த வீட்டில் போய் வாழ்வது தாங்க நம்முடைய பண்பாடு. இதில் கணவன் வந்து அடிப்பாராம், இவங்க மாமியா என்னன்னே கேட்க மாட்டாங்களா? எந்த நாட்டில் கணவன் மனைவியை அடிக்கிறது எந்த நாட்டில் நடக்குது? மாமியார் சொல்லி கொடுத்து தானே கணவனை அடிக்கிறான். யாருமே சொல்லி கொடுக்காம மனைவி கணவன் அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. இப்ப ஒரு இளைஞன் சொல்றான், வள்ளுவருக்கும் என்னுடைய மனைவிக்கும் ஒரே ஒரு வித்தியாசம் தான். என்ன அது? என்னன்னா அவர் எதையுமே 2 அடியில் புரிய வைப்பார், என் மனைவி 1 அடியில் புரிய வைத்து விடுவார். அவன் வந்து உங்களை அடிச்சிட்டு இருக்கிறான், சத்தம் இல்லாம ஓடி ஒளிஞ்சு போய் பயந்து போயிருக்கிறாங்கம்மா. இதுல பழமொழி வேற, பெரிய பாட்டி மாதிரி, மாமியா உடச்சா அதுக்கு பேர் மண் குடமா, மருமக உடச்சா அதுக்கு பேர் பொன் குடமா. பழமொழியே தவறு நடுவர்களே, இப்ப மாத்திடலாமா? உண்மையான பழமொழி என்ன தெரியுமா? மாமியார் உழைத்தால் மண்ணுக்கு உரம், மருமகள் உழைத்தால் பொண்ணுக்கு உரம். அந்த குடும்பத்திலே இருக்கக்கூடிய மாமியா உழைச்சானா விவசாய குடும்பத்தில் உள்ளவங்களுக்கு அது மண்ணுக்கு உரம், புதுசா வந்த மருமகளும் சேர்ந்து உழைச்சானா அடுத்த தலைமுறைக்கு ஒரு தங்கத்துக்கு வச்சுக்கலாம். கவிதா, இதை இப்போ கொஞ்சம் மாத்திட்டா தெரியுமா? எப்படி? மாமியா உடைச்சா மண்குடம், மருமக உடைச்சா பொன் குடங்கிறத, மாமியா உடைச்சா கம்ப்யூட்டர், மருமகள் உடைச்சா கால்குலேட்டர். உங்களை மாதிரிலாம் என்னால் சிந்திக்க முடியாது. எவ்வளோ பெரிய ஜீனியஸ். நடுவரவர்களே, இல்லங்கள் கலங்குது. இப்போ ஒரு குளம் இருக்குன்னு வைங்களேன், அதில் ஒரு 4 மீன் இருக்குது, ஒரு அப்பா அம்மா 2 பசங்க மீன் இருக்குது. அது அந்த குளத்துக்குள்ளே நீந்தி வரும்போது ஏதாவது கலக்கம் ஏற்படுமா? புதுசாக ஒரு திமிங்கலம் டொம்முன்னு அந்த குளத்துக்குள்ளே வந்து குதிக்கும் போது தான் அந்த குளமே கலங்கி போய் இருக்கிற மீனெல்லாம் தன்னால் தெரியல தெரிச்சு ஓடுகின்ற அளவுக்கு ஆகுதே தவிர, அப்போ புதிதாக ஒரு விஷயம் வரும்போது தான் அந்த வீட்டை கலங்கடிக்குதுங்க. ஒரு ட்ரங்க் பட்டியோட வருகின்ற மருமகள் தான் அந்த வீட்டை தீப்பட்டி மாதிரி தனித்தனியாக பிரித்து எடுத்துட்டு போகிறான். ஒவ்வொரு மாமியாரும் என்ன நினைக்கிறாங்க தெரியுமா? என் வீட்டுக்கு குத்து விளக்கு ஏற்றுவதற்கு ஒரு குடும்ப பாங்கான மருமகள் வேணும்னு தான் மாமியார் நினைக்கிறாங்க. ஆனால் வர்ற மருமக அலாவுதீன் விளக்கை தேய்ச்சா வர்ற பூதம் மாதிரி வந்து வச்சிடுறாங்க.
எங்கே போய் சொல்ல முடியுங்க? வலது கால் எடுத்து வைத்து வருகிற மருமகள் என் குலத்தை வாழ வைப்பாள் என்று தான் ஒவ்வொரு மாமியாரும் ஆரத்தி எடுக்கிறா. ஆனால் வருகின்ற மருமகள் என்ன சபதத்தோடு வர்றா தெரியுமா? எண்ணி எட்டு நாளுக்குள்ளே உன் ஃபோட்டோவுக்கு பொட்டு வச்சு மாலை போடலையாக்கோ, எங்கள் அம்மாவுக்கு நான் மகன் இல்லைன்ட்டு வர்றீங்களே. சேலஞ்ச் பண்ணுறோம், சேலஞ்ச் பண்ணிட்டு உள்ளே வருதுங்க மங்காத்தா மாதிரி. ஒவ்வொரு பண்டிகைக்கும் பூ தொடுக்கின்ற மருமகள்களை விட மாமியாரோடு போர் தொடுக்கின்ற மருமகள்கள் தான் இந்த தேசத்தில் அதிகமாக இருக்கிறார்கள். என்ன மாமியாருக்கு தான் வாங்கி கொடுத்துருக்குறீங்களா? சில்லமா மருமக ரொம்ப கெட்டிக்காரங்க, தேவிலட்சுமி மாதிரி. தீபாவளிக்கு கணவன் சொல்கிறார், எங்கள் அம்மாவுக்கு எதாவது வாங்கி கொடு புடவை ஏதாவது. ஒன்று கவலைப்படாதீங்க, நான் வாங்கி கொடுக்குறேன். நேராக கடைக்கு போச்சு, 4500 ரூபாய்க்கு ஒரு புடவை யாருக்கு வாங்குது, 450 ரூபாய்க்கு ஒரு புடவை வாங்கிட்டு என்ன பண்ணுது? ரொம்ப விவரமா இந்த 4500 ரூபாய் ஸ்டிக்கர் எடுத்து 450 ரூபாய் சிலையில் ஒட்டிடுது. 450 ரூபாய் புடவையில் இருக்கிறத எடுத்து 4500 ரூபாய் மாற்றி ஒட்டியாச்சு. நீட்டாக எடுத்துட்டு வந்து மாமியார்கிட்ட கொடுக்குது, 4500 எழுதி இருக்கிற 450 புடவை. என்னங்கத்தே, உங்களுக்காக வாங்கிட்டு வந்தேன், 4500 ரூபாய்க்கு புடவை ரொம்ப நல்லா இருக்கு, வச்சுக்கோங்க. மாமியாருக்கு தெரியாதா ஒன்ன மாதிரி எத்தனை வேற ஏப்பம் போட்டு அதை உட்காந்துருக்கு. அது சிரிச்சுக்கிட்டே சொல்லோ, ஏமா நானே கிளவி, 4500 ரூபாய்க்கு பட்டு புடவை கட்டி நானே மெகா டிவியில் பட்டிமன்றமா பேச போறேன். நீ தான் பெட்டியை தூக்கிட்டு பட்டிமன்றத்துக்கு போற, அந்த 450 ரூபாய் புடவை ஏன்ட்ட கொடுத்துரு, 4500 ரூபாய் புடவை நீ வச்சுக்கோ, நீ வச்சுக்கோடி. அவ மாமியும் அவளுக்கு செஞ்சது தானே, அதெல்லாம் தாண்டி தானே அந்த பொண்ணு வந்து வீட்டில் இருக்குது. ஒரு பொண்ணு பார்க்க வரும்போது ஒரு மாமியா என்ன டெஸ்ட் வைப்பாங்க தெரியுமா மருமகளுக்கு? வீட்டில் இருக்கிற 5 முக விளக்கை ஏற்ற சொல்லுவாங்க. ஒரே தீக்குச்சியில் அந்த 5 முகங்கள் இருக்கக்கூடிய குத்து விளக்கை ஏற்ற சொல்லுவாங்க. ஏன் தெரியுமா? ரொம்ப சிக்கனமாக அந்த ஒரு குச்சியில் எல்லாத்தையும் ஏற்றுறலாம் இல்லையாங்கிறதுக்காக கிடையாது. அந்த 5 முகமும் என்ன சொல்லுது தெரியுமா? ஒரு முகம் சொல்லுது, உன் மாமியாரோடு நீ அனுசரணையாக நடந்து கொள்ள வேண்டும். இன்னொன்று, உன் மாமனாரோடு நீ அன்போடு நடந்து கொள்ள வேண்டும். இன்னொன்று, உன் கணவனை நீ நேசிக்க வேண்டும். 4வது, உன் நாத்தனார் கொழுந்தனார்களை நீ அக்கறையோடு கவனித்துக் கொள்ள வேண்டும். 5வது, சுற்றத்தாரோடு கூடி வாழ வேண்டும் என்பதற்காகத்தான் 5 முக விளக்கை நம்முடைய குடும்பத்தில் ஏற்ற சொல்லுகிறார்கள். ஆனால் நீங்கள் குத்து விளக்கோடு வரும்போதே மாமியாரை குத்தி தள்ளிட்டு தான் அடுத்த வேலை பார்க்கறதுக்கு வர்றீங்களே. அன்னைக்கு மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு போயிருக்கேன் நடுவர்களே, வெள்ளிக்கிழமை 2 இளம் பெண்கள் வாசல்ல உட்காந்துக்கிட்டு பேசிட்டு இருக்கிறாங்க. அதுல ஒரு பொண்ணு ருக்மணி அவங்க மாதிரியே இருந்தது, அழகா. அது பக்கத்துல உள்ள பொண்ணுகிட்ட சொல்லுது, நிறைஞ்ச மீனாட்சி அம்மன் கோயில்ல நிறைஞ்ச வெள்ளிக்கிழமை, நிறைஞ்ச மனசோட சொல்றேன், அவ ஏதோ நல்ல விஷயம் சொல்ல போகுதுன்னு அப்படியே கூர்மையா கேட்கறேன். அது சொல்லுது, நிறைஞ்ச வெள்ளிக்கிழமை, நிறைஞ்ச மீனாட்சி அம்மன் கோயில், நிறைஞ்ச மனசோட சொல்றேன், என் மாமியாருக்கு நல்ல சாவே வராது. வராது. ஏமா மீனாட்சி அம்மன் கோவிலுக்கு போய் உங்களுடைய புத்தி இவ்வளவு மோசமா போய்கிட்டு இருக்குது, என்ன செய்யறது? இவ்வளவு குறைஞ்ச மனச போய் நிறைஞ்ச மனசு அப்படின்னு பெருமையா சொல்லிக்கிட்டு. அன்னைக்கு ஒரு மாமியார ஆட்டோக்காரன் அடிச்சிட்டான், அவளுடைய தோழி ஓடி வந்து, மாமியார் ஆட்டோக்காரன் அடிச்சுட்டு போயிட்டானாமே, நீ சும்மாவை விட்ட, அதை எப்படி சும்மா விடுவேன், கையில 500 ரூபாய் கொடுத்து தான் விட்டேன். எவ்வளவு கொலவெறியா இருக்கிறீங்கம்மா, தீவிரவாதிகளோட மோசமாக இன்னைக்கு மருமகள்கள் மாறிக்கொண்டிருக்கிறார்கள். நடுவர்களை நான் கேட்கிறேன், மாமி யார், மாமி யார், மாமி யார், மாமி யாருங்க? அவர் படிக்காத ஆசிரியருங்க. உங்க குடும்பத்திலே காலம் காலமாக 30-40 வருடங்களுக்கு முன்னால் வந்து உங்களுக்கு முன்னால் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு ஆசிரியர் உங்களுக்கு கத்து கொடுக்கறா. யாருக்கு என்ன சாப்பாடு பிடிக்கும் உங்களுக்கு தெரியுமா? சமையல் உங்களுக்கு தெரியுமா? நீங்க சொன்னீங்களே சமையல் தெரியாது, ஒரு புஸ்தகத்தோட வருவாங்க, அதை திறந்து பார்த்தா முதலில் அடுப்பை பற்ற வைக்கவும், என்னென்ன வீட்டையா பத்த வைப்பீங்க, இதை கூட நீங்க தெரியாம வருவீர்கள். உங்களுக்கு கற்றுக் கொடுக்கிற ஆசிரியர் அவளவட்ட பணிவா இருந்தா என்ன குறைஞ்சு போயிட போறீங்க? இன்னும் 10 வருஷத்துல அதுவே போய் சேரப்போகுது. நீங்க பாடாப்படுத்தி இன்னைக்கே அனுப்பி வைக்கிறதுக்கு இவ்வளவு முயற்சி பண்றீங்க. மாமியாருங்கிறவ யாருங்க? ஃபீஸ் வாங்காத மருத்து வச்சு நடுவர்கள், ஓபன் யூனிவர்சிட்டி, ஆமா, திறந்த வெளி பல்கலைக்கழகம், பல்கலைக்கழகம். அந்த மாமியார் யாருக்காவது குழந்தைய தலைக்கு குளிப்பாட்ட தெரியுமா? வெரி குட். பிறந்த குழந்தை 9வது மாசத்துல நீங்க அம்மா வீட்டுக்கு போவீங்க, 3 மாசத்துல வந்துருவீங்க, பச்சை குழந்தை எடுத்துட்டு அந்த குழந்தைக்கு தலைக்கு தண்ணீர் ஊற்ற, விளக்கெண்ணெய் ஊற்ற, நல்லெண்ணெய் ஊற்ற தெரியுமா? குழந்தை எதுக்கு அழுகுதுன்னு தெரியுமாங்க? மாந்தத்துக்கு அழுகுதா, எறும்பு கடிச்சதுனால அழுகுதா, வயித்த வலிக்கு அழுகுதா, தெரியாது. அது இல்லாம அந்த குழந்தைய தூக்கவாது தெரியுமா? தெரியாது. கழுத்துல ஒரு கை கொடுத்து இப்படி இடுப்புல ஒரு கை கொடுத்து இல்லாட்டி உரம் உழுவுமே, உழுமே. உங்களுக்கு தெரியுமா, நான் என் பொண்ணுக்கு வெள்ளிச்சங்கு வாங்கி வச்சிருந்தேன் நடுவர்களை பால் ஊற்றுறதுக்காக. எங்க மாமியார் பார்த்தோன்னே அதை தூக்கி ஓரமா வச்சுட்டு பழைய அலுமினிய சங்கு எடுத்துட்டு வந்துச்சு. எனக்கு ரொம்ப கோபம் வந்தது. நீங்க வேணா பிச்சைக்கார குடும்பத்துல இருந்து வந்திருக்கலாம், நான் என் பிள்ளைக்கு வெள்ளிச்சங்கு வச்சுதான்
இப்படிலாம் பண்ணக்கூடாதுமா, வெள்ளி சங்கு கூர்மையாக இருக்கும், பச்சை குழந்தையுடைய உதட்டில் வச்சு இப்படி இடித்து ஊற்றும் போது வாயை கிழிச்சிரும், ஆனால் அலுமினிய சங்கு பழைய சங்கு அப்படியே பாந்தமாக இருக்கும்னு எங்கள் மாமியார் எனக்கு கற்றுக் கொடுத்துச்சிங்க. அது இந்த மாமியார் இருக்காங்களா? இன்னும் இருக்காங்க, இன்னும் அடுத்தடுத்த தலைமுறைக்கு அவங்க தான் இருந்து காப்பாற்றணும்னு நாங்கள் ஆசைப்பட்டுருக்குறோம். மாமியாருங்கிறவ ஒரு சம்பளம் வாங்காத செக்யூரிட்டி நடுவர் இல்லையே. ஆமாம், அம்மா அப்பாலாம் வேலைக்கு போயிடுறோம், நீங்கள் வந்துட்டீங்க, உங்கள் மகள்கள் பிள்ளைகளை யார் பார்த்துக்கிறா? வீட்டில் ஒரு கிழவி இருக்கணுங்க. எல்லாம் வேலைக்கு போனவுடனே இந்த ஜன்னல் ஓரத்தில் வீட்டில் வயசு வந்த பிள்ளை இருக்கும், வயசு வந்த பிள்ளை இருந்தால் தெருவில் இருக்கிற பய பூரம் சைக்கிள் அடிச்சுட்டு அந்த சைடு தான் வருவான். கரெக்டாக வீட்டுக்கு முன்னாடி தான் சைக்கிள் செய்யணும், அந்து போகும். அரை மணி நேரம் அப்படியே கறக்கு கறக்குன்னு சுற்றிக்கிட்டு இருப்பான். இதே இது வீட்டில் ஒரு கிழவி இருந்தான்னு வைங்க, ஃபஸ்ட்டு நாள் விட்டுருவா, ரெண்டாம் நாள் ஒரு வேலை மேலே திரு சுப்பிரமணிய மகதானில் நீயே இன்னுமா உன் சைக்கிள் செய்யினீங்கனக்குள்ளே அந்துச்சு உன் சங்கு அத்துருவேன், ஓடி போயிருவோம்ல. இப்போ வீட்டுக்குள்ளே ஒரு மாமியார் என்கின்ற அந்த கிழவி இருந்ததுன்னா தைரியமாக எங்கனாலும் போயிட்டு வரலையே, எங்கள் மாமியார் பார்த்துக்கொடுங்க என் பிள்ளைய, அந்த நம்பிக்கை யார் உங்களுக்கு சொன்னது? நடுவில் எனக்கு ரொம்ப வருத்தமான விஷயம், இந்த மருமகள்கள் மேலே கணவன் செய்கின்ற கெட்ட பழக்கத்தை கூட இவர்கள் ஏற்றுக்கொள்கிறார்கள். குடித்து விட்டு வருகின்ற கணவனை கூட மன்னித்து விடுகிறார்கள், ஒரு தம்மடிக்கிற கணவனை கூட மன்னித்து விடுகிறார்கள், தவறு செய்கின்ற கணவனை ஏற்றுக்கொள்கிறார்கள். ஆனால் அம்மாவுக்கோ தங்கச்சிக்கோ அவர் பணம் கொடுத்தால் ஏற்றுக்கொள்ள மனசு வருகிறதா உங்களுக்கு? அவ்வளோ மோசமான மனநிலையில் இன்றைக்கு மருமகள்கள் இருக்கிறார்கள். யோசிச்சு பாருங்கள், உங்கள் அம்மா அப்பாவது உங்கள் வீட்டில் இருக்கிறாங்க, ஆனால் முதியோர் இல்லம் என்கின்ற ஒரு அமைப்பு தமிழ்நாட்டிலே இந்த பண்பாட்டு கலாச்சாரத்திலே இன்றைக்கு வேரூன்றி நிற்க காரணம் மருமகள் தாங்க. உங்கள் குழந்தைய தூக்கி கொஞ்சும் போது என்ன கொஞ்சிறீங்க? என் ஆசா என்னை கடைசி காலத்தில் காப்பாற்றுவேல, இதே மாதிரிதான் கஞ்சி ஊற்றுவேல, இதே மாதிரி தாங்க உங்கள் கணவனை உங்கள் மாமியார் தூக்கி கொஞ்சிருப்பா, கடைசி காலத்தில் நீ காப்பாற்றுவேல, உங்கள் கணவனை இடுப்பில் தூக்கி உட்கார வச்சு ஒருவாய் சோறு ஊட்டுவதற்காக தெரு தெருவாக வேடிக்கை காமிச்சிருப்பா உங்கள் மாமியார். ஆனால் இன்னைக்கு அவள் வயசானவுடனே ஒருவாய் சோறுக்காக அவளை தெரு தெருவாக அலைய விடுகிறீர்களே, நாளைக்கு உங்களுக்கு இப்படி ஒரு நிலைமை வரும்னு ஏன் யோசிக்கலை? உங்கள் குழந்தை தள்ளாடி விழும்போது ஓடி போய் தூக்குறீங்கல்ல, உங்கள் கணவன் குழந்தையாக இருக்கும்போது தள்ளாடி விழுந்திருப்பான், உங்கள் மாமியார் தானே தூக்கியிருப்பா? இன்னைக்கு அவள் தள்ளாடி விழுகின்ற வயதிலே நீங்கள் கொண்டு போய் முதியோர் இல்லத்தில் தள்ளுகிறீர்களே, என்ன நியாயம்? ஒரு நெல்லை ஜெயந்தா என்கின்ற கவிஞன் அழகா சொன்னான், முதியோர் இல்லத்தில் இருக்கின்ற பெண்கள் எல்லாம் முதியவர்கள் எல்லாம் நிலாவை நிமிர்ந்து பார்ப்பதே இல்லை. ஏன் தெரியுமா? நிமிர்ந்து பார்த்தால் கழுத்து வலிக்கும் என்பதால் அல்ல, சின்ன வயசிலே தன் பிள்ளையை தூக்கி இடுப்பில் வைத்து நிலா காட்டி சோறு ஊற்றிய நினைப்பில் மனசு வலிப்பதால் நாங்கள் நிலாவை நிமிர்ந்து பார்ப்பதில்லை என்று அந்த முதியோர்களின் கண்ணீரை கவிதையாய் பதிவு செய்தானே நடுவர் அவர்களே. இன்றைக்கு ஒவ்வொரு குடும்பத்திலும் மாமியார் என்கின்ற வேர்களை ஒதுக்கி தள்ளிவிட்டு மருமகள் என்கின்ற விழுது தன் ஆட்சியை பரப்ப ஆசைப்படுவதால் தான் கூட்டு குடும்பங்கள் என்கின்ற இல்லங்கள் கலங்கி கதறி போய் நிற்கின்றன என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.